அன்பான உறவுகளே, இன்று உங்கள் கால் நிகங்களில் நிறம் மாறுபட்டிருப்பின், அதாவது கருப்பு நிறமாக அல்லது பிரவுன் நிறமாக மாறுபட்டிருப்பின், இதை நாங்கள் நெயில் ஃபங்கஸ் என்று கூறுகின்றோம். இது உங்கள் உடலில் கேண்டிடா வைரஸ் அல்லது ஈஸ்டின் தாக்கம் ஏற்பட்டுவிட்டது என்பதை உங்களை உணர்த்துகின்றது. இதை நாங்கள் ஒனிகோமைகோசிஸ் என்றும் கூறுவோம். இது வருட கணக்கில் உங்கள் உடலில் ஒன்றும் செய்யாமல் சைலண்டாகவே ஊடுருவி கொண்டே இருக்கும். இதை நாங்கள் சைலண்ட் கில்லர் என்றும் கூறுவதுண்டு. இது நிகற்றில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம். அதாவது உங்கள் நிறம் கருப்பு நிறம் அல்லது பிரவுன் நிறமாக அல்லது நீல நிறமாக கூட மாறலாம். பொடி பொடியாக உடையும். நிகத்தில் பக்கவாட்டில் மஞ்சளாக அல்லது பிரவுனாக மாறும். சில நிகங்கள் மிருதுவாக வெரி சாஃப்டாக மாறும், அத்தோடு உடையும். சிலருக்கு மிக மிக வைரமாகவும் மாறி உடைய ஆரம்பிக்கும். நிகத்தை சுற்றி வலி ஏற்படும், அத்தோடு சிலருக்கு நிகம் கலண்டும் விழுந்துவிடும். என்ன காரணத்தால் இது ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம். உங்கள் உடலில் ஆரோக்கியமான நல்ல பாக்டீரியாக்களின் அளவு குறையும் பட்சத்தில் கெட்ட பாக்டீரியாக்களின் அளவு அதிகரித்துவிடும். அதாவது சமநிலையாக இருக்க வேண்டிய நிலைமை மாறி உடலில் காணப்படும் கெட்ட பாக்டீரியாக்களின் அளவுக்கு அதிகமாக அதிகரித்துவிடும். இதைவிட இன்னும் அத்லெட்டிக் ஃபுட், சில ஸ்விம்மிங் பூல்கள், ஜிம், இறுக்கமான சப்பாத்து மற்றும் பாலிஸ்டர் நைலோன் போன்ற சிந்தடிக் சாக்ஸ் வகைகள், டயபெட்டிக்ஸ் மற்றும் சோரியாசிஸ் போன்ற வியாதிகள் இருப்பவர்கள், அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவனைக்கு உள்ளானவர்கள், அளவுக்கு அதிகமாக சுகர், கேக், பிஸ்கட்ஸ், டேக்அவே உண்ணுபவர்கள், மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளானவர்கள், தினமும் ப்ரோசஸ் ஃபுட் உண்ணுபவர்கள், அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் பாவிப்பவர்கள், இனிப்பான பழங்களை உண்பவர்கள், இவை அனைத்தும் உடலில் அசிடிக் தன்மையை அதிகரித்து இந்த ஈஸ்டை தாறுமாறாக வளர உதவி புரிந்துவிடும். இதை எவ்வாறு நாங்கள் குணப்படுத்தலாம்? குறைந்தது நாங்கள் 2 வருடங்கள் போராடினால்தான் இதிலிருந்து நாங்கள் இலகுவாக விடுபட முடியும். முற்றாக இனிப்பை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதாவது சுகர், இனிப்பு வகைகள், கேக், பிஸ்கட் போன்றவற்றை முற்றாக நிறுத்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை, அதாவது நாங்கள் ஊறுகாய் அல்லது அச்சாறு என்று கூறுவோம், இதை நாங்கள் தினமும் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். வீட்டில் செய்த தயிரை குறைந்தது 5 டேபிள்ஸ்பூன் நாங்கள் உட்கொள்ளலாம். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கஃபீர், KEFIR என்று கூறுவோம், அதை நீங்கள் தினமும் 200 ml நீங்கள் உட்கொள்ளலாம். நல்ல ஆரோக்கியமான புரோட்டீன்களை உட்கொள்ளவும், அதாவது நாட்டுக்கோழி முட்டை, பதப்படுத்தப்படாத பால், குளத்து மீன் அல்லது சிறிய மீன்கள் போன்றவற்றை நீங்கள் தாராளமாக உட்கொள்ளவும். அதைவிட கோகோனட் ஆயில், நல்ல கோல் பிரஸ் கோகோனட் ஆயிலில் கேப்ரிலிக் ஆசிட் மற்றும் லோரிக் ஆசிட் இருப்பதால் இவை இந்த கேண்டிடாவை உருவாகாமல் தடுக்க மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதைவிட கார்லிக் அரை அவியலில் 3-4 பற்கள் தினமும் உண்ணவும். சினமன் டெய்லி 1/2 டீஸ்பூன் நீங்கள் உட்கொள்ளவும். டர்மரிக் ஆர்கானிக் மஞ்சள் பவுடர் 1 டீஸ்பூன் நீங்கள் உட்கொள்ளவும். 30 நிமிடம் நடக்கவும். தினமும் நீங்கள் இதை விடாமல் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் நீங்கள் இந்த நெயில் ஃபங்கஸில் இருந்து விடுபடலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.